இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. கன்னி ராசி 2020, இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 2020 எப்படி இருக்கும், ஆண்டு எப்படி இருக்கும். இந்த அர்த்தாஸ்தம சனி வந்து படாத பாடுபடுத்தி கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸாக கஷ்டப்படுத்தியிருக்கு. பட் உங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜனவரி மாதம் 2020 ஃபஸ்ட் மந்தில் இட் இஸ் ஃபேவர் ஆர் அன்ஃபேவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 13th of January உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் இடம் மாறுறார். இப்போ 13th of January புதன் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது 5 புதன் இருந்தால் உங்களுடைய அறிவுத்தன்மை வந்து நல்லா வேலை செய்யும். அப்போது மந்தமாக ஒரு மாதிரி முடங்கி ஒரு மாதிரி குழம்பி ஒரு சிந்தனையில் தெளிவே இல்லாமல் இந்த மாதிரி இருந்த நிலைமை மாறி உங்களுக்கு வந்து 5 புதன் வந்தால் அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படிங்கிறது ஒரு முதல் பாயிண்ட். லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 1, அதாவது 1 கூடியவன் 10 கூடியவனும் புதன். 10ங்கிறது என்ன, உங்களுடைய தொழில் கரியர், உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் வந்து நான் வேலைக்கு போகலாமா வேண்டாமா ஒரு குழப்பம் இருக்கா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பிறகு நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கும். ஜாப் அண்ட் கரியர் ரிலேட்டடாக பிஸ்னஸ், நான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்க்கு ஒரு இனிஷியேஷனாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 13th of January முயற்சி பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 13ஆம் தேதி ஜனவரி மாதம் புதனுடைய இடம் மாற்றம் வந்து ஒரு பெரிய மாற்றம். இமிடியேட்டாக 15ஆம் தேதி சூரியன் இடம் மாறுறார். இப்போ சூரியன் புதனோடு இணையும் பொழுது 12 கூடிய 1 கூடிய 10 கூடிய கோள்கள்லாம் ஒன்றா இணையும் பொழுது உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது தொழில் பிரயாணங்கள், அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது ட்ராவல் பண்ண வேண்டியது, வேறு கண்ட்ரிக்கு போகிறது, இல்லைனா வேறு கண்ட்ரியில் விசா கிடைக்கிறது, அங்கே போய் நீங்கள் வந்து செட்டில் ஆகுறது, அங்கே போய் நீங்கள் வேலை பார்க்குறது, அங்கே போய் நீங்கள் படிக்கிறது, இது எல்லா விஷயங்களையும் வந்து புதன் சூரியனே பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்புறம் சனி அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நோய்களாக இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, எல்லாம் டல், ஜாபே இல்லை, ஜாபில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இந்த சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு சனி வந்து 24th of January வந்து இடம் மாற்றிடுவார். ஸோ சனி கிரகம் மாற்றம் வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த ஜென்ரல் பலன் அப்படிங்கிறத வந்து உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது தான் கிளியராக புரியும். நல்ல தசாபுதி நடக்குதான்னு செக் பண்ணிங்க, உங்களுக்கு யோக தசையான்னு செக் பண்ணிங்க, உங்கள் லக்னம் என்னன்னு செக் பண்ணிங்க, lifehoroscope.in உள்ளே போங்க, உங்கள் ஹாரஸ்கோப் உங்களை ஜென்ரேட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் கோள்கள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், தசாபுதி என்னன்றதை பாருங்கள், இவங்க யோகங்கள்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுலேருந்து இந்த கம்பாரிஷனை பண்ணிங்க. இந்த கோச்சார பலனுடைய கம்பாரிஷன் எதுக்குன்னா, இந்த பிளானெட்லாம் என்னென்ன பிளான் நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், ஆனால் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள அந்த பிளானுடைய பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது கண்டிப்பாக பண்ணும், அது வீக்காக இருந்தால் இது பண்ண என்ன ட்ரை பண்ணாலும் நடக்காது. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் குரு 4ஆம் இடத்துல, இப்போ 4th ஹவுஸில் குரு இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். லார்ட் ஆஃப் 4 இன் 4, 4 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறது, இட் இஸ் குட், அது ஒன்றும் கெட்டது கிடையாது. தடங்கள் முன்னாடி இருந்தது, இப்போ தடங்கள் கிடையாது. சனி விலகின உடனே இந்த தடங்கள் கம்ப்ளீட்டாக போயிடும். என்னென்ன தடங்கள், பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் இருந்ததோ அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நேரம் வந்து சனி விலகின பிறகு நடக்கும். ஸோ அர்த்தாசிரம சனி விலகுது, புதன் வந்து 5ஆம் இடத்தை அடைகிறார், சுக்கர பெயர்ச்சி ஒன்று இருக்குது. சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, 9th of January சுக்கரன் சுபகிரகமான சுக்கரன் வந்து 5லேருந்து 6 போவார். பட் இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, லார்ட் ஆஃப் 2 அண்ட் 9, அதாவது 2 கூடிய 9 கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தில் போகும்போது சுப செலவுகள் நிறைய உண்டு பண்ணுவார். இந்த சுப செலவுகள் வந்து வீட்டுக்கு தகுந்த பொருட்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆபரணங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து நிறைய பொருள் நிறைக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் கொடுத்துரும். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு துவக்கமாக எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சேஞ்ச், மைண்டை வந்து ஒரு ஃப்ரெஷ்ன் அப் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது, எஜுகேஷனில் வந்து ஒரே டல்னஸாக இருக்குது, இது வரைக்கும் ஒரு குழப்பம் மந்தம் ஃபெயில் ஆகிருக்கேன், நான் நிறைய ஹரியர் வச்சுருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஏதோ ஒரு டைவர்ஷன் வந்துகிட்டே இருக்கேன், எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து சனி வந்து விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிளானட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா குரு சனி சேர்ந்திருக்கிற பலன் வேறு, குரு தனியாக இருந்து சனி விலகிற பலன் வேறு. அடுத்து சூரியன், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புதனோடு சேரக்கூடிய சூரியன் கல்வி யோகத்தை கொடுக்கறது. செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும், 3 கூடியவன் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்லது. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 3 இன் 3rd ஹவுஸ் இப்போ 3ஆம் இடத்துலனா தைரியம் கிடைக்கும், ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி தைரியம், வில் பவர். இது வரைக்கும் செய்ய முடியாது நினச்சவங்களாம் இப்போ இனிமேல் செய்ய முடியும், என்னால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம் கிடைக்கிறது.
அந்த தைரியத்துக்கு யாராவது ஒரு உதவி செய்கிறது இல்லை அவங்களுடைய ஆதரவு இல்லை அவங்களுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு உண்டு. ஸோ கன்னி ராசி 2020 அந்த இயரோட பிகினிங் நிறைய சேஞ்சஸ், ஒரு உற்சாகம், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். மேரேஜை பற்றி நம்ம பார்த்தோம்னா 4 குரு 6 சுக்கரன். ஸோ திருமண பேச்சை ஜனவரி மாதம் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் காத்திருந்தால் நல்லது. ஃபெப்ரவரியில் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம், ஏன்னா சுக்கரன் 6 இடத்துல இருக்கார், 2 வாக்குஸ்தான ஆறாம் இடத்துல இருந்தால் அது வேண்டாம். ஸோ கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். குரு 4 இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸே வந்து உங்களுக்கு கரியரில் சேஞ்ச் கொடுக்குறது தான். குட் லக், பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகர்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல். வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க. அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் .in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணி ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னோடய கரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோடய 2 நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கணும் டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1 மீனில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம். 1 எண்ணுக்கு வந்து பலகீனம் பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை. ப்ளஸ் அப்படிங்கிறது எய்ம், ஒரு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு டார்கெட் இருக்கும். மற்றவங்களை விட எந்த வகையிலையும் கீழே சரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் 1 பிறந்தவங்க. 1 எண்ணில் பிறக்கிறவங்க நான் 1 10 19 28 4 எண்ணுகளையும் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் விதி எண் 1 வந்தாலும் இந்த குணங்கள் வரும். அப்போது எப்போவுமே வந்து ஒரு டார்கெட்